ஹாய் ஆல், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான வ்ளாக் பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா குக்கிங் வ்ளாக் மாதிரி தான். அண்ட் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வ்ளாக். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நானே தனியாக சமைக்க போகிறேன். அது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி. ஸோ அது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ குட் மார்னிங். என்ன மார்னிங் தூங்கி எழும்பின உடனே நான் வந்து இன்னும் ஃபேஸ் கூட வந்து நான் வாஷ் பண்ணல, ஈவன் ப்ரெஷ் கூட நான் பண்ணல. என்ன பார்த்துக்கோங்களேன், எலும்பி முடித்த உடனே அடுத்த செகண்ட் நான் வந்து ஃபோனை தூக்கிட்டு லாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஈவன் ஃபோன் வந்து சார்ஜ் கூட இல்லை, 20% தான் வந்திருந்தது. அதை வச்சுட்டு நான் வந்து லாக் எடுத்தேன். ஸோ இனிமே தான் போய் ப்ரெஷ்லாம் பண்ணி ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து சோஃபாவை வந்து நீட் பண்ணி போட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போயிடலாம். ஏன்னா இது வந்து ஹாலில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ யாராச்சும் வந்தாங்கன்னா சோஃபா ரொம்ப அலங்கோலமாக இருக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட் நம்ம அதை வந்து சரி பண்ணிடலான்னு சொல்லி வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் ஒர்க் தான். சில டைம் அம்மா பண்ணுவாங்க, சில டைம் என் கண்ணு முன்னாடி இப்படி இருந்ததுன்னா நான் அதை சரி பண்ணுவேன். இப்போ நான் போய் ஃப்ரெஷ் ஆக போகிறேன். ப்ரெஷ் பண்ணி ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வரலாம். பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற முதல் விஷயம் இப்படி ஃபேனில் வந்து உட்காந்துருவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி, ப்ரெஷ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து அப்படி ஃபேனில் உட்காந்து காற்று வாங்கிட்டு தான் அடுத்த வேலை நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்க்கு வந்து தோசை தான் வந்து அம்மா சுட்டு கொடுத்தாங்க. ஏன்னா ஜூஸ் எதுவுமே வந்து இன்றைக்கி நான் பண்ணல, தோசை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு தூக்கணும், இது என்னோடய வேலை. நான் காலேஜ் போயிட்டேன், அம்மா தூப்பாங்க. ஸோ அதுவும் வந்து என்ன, நானுமோ ஃபைட் பண்ணிகிட்டே தான் வந்து இந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த வீடு தூக்குற வேலை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அது ரொம்ப விசருக்குமா. ஸோ எனக்கு பிடிக்காத வேலைனா அதுதான். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, தூத்துட்டு தண்ணி குடித்தேன். தண்ணி குடிச்சிட்டு அகெயின் போய் ஃபேனில் வந்து உட்கார போகிறேன். ஏன்னா விசருத்ததில் ஸோ அது ட்ரை ஆக்கிறதுக்காக ஃபேனில் வந்து உட்காருவேன். ஸோ அப்புறம் அடுத்த வேலைக்காக வந்தாச்சு கிச்சனுக்கு. கிச்சனுக்கு வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப தடபுல்லாக வேலையெல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது சண்டே, நான் லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ. ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது காடை தான் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம், நீங்கள் நம்புவீங்களான்னு கூட எனக்கு தெரியல, பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது சாப்பிட்றேன். பிகாஸ் நான் எப்போவுமே வந்து பிராய்லர் சிக்கன் தான் வந்து எங்கள் வீட்டில் வாங்குவாங்க, ஓகேங்களா. ஸோ நாட்டுக்கோழி கூட நான் வந்து இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. அதுலேயும் முக்கியமாக அந்த காடை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. அண்ட் ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஆசை இது வாங்கி சாப்பிடணும், அப்படி இதில் என்ன டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி. ஸோ அதனால் அது இன்னைக்கு தான் அதை வந்து நிறைவேச்சு. ஸோ இன்னைக்கு அதை வாங்கி அதை காடை ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் நெய்ச்சோறு, இதுதான் வந்து இன்னைக்கான மெனு, லஞ்ச் மெனு. ஸோ அதுக்கு தான் வந்து ரொம்ப தடபுல்லாக வந்து வேலைலாம் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த ஆனியன் ஃப்ரை வந்து எதுக்குன்னா ரைஸ்க்கு மேலே வந்து அப்படி மரச்சாரல் மாதிரி தூவுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். ஸோ யூஸ்வலாக நெய்ச்சோரில் வந்து எல்லாருமே வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணி போடுவாங்களான்னு கேட்டால் இல்லை, ஆனால் எங்கள் அம்மா வந்து போடுவாங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரி. முன்னாடி வந்து நாங்கள் கேப்சிகம் வந்து மேலே போடுவோம் ஒரு டெக்கரேஷன்ஸ்க்காக. இப்போ அதை மாற்றிட்டு பிரியாணிக்கு போடுற மாதிரி நெய்ச்சோருக்குமே வந்து போடுவாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு லேஸ் பாக்கெட் வந்து இருக்குன்னா சொல்லியிருந்தேன்ல, ஈவினிங் வந்து நான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து பண்ண போகிறேன், லேஸ் சிக்கன். ஸோ லேஸ் ஃப்ரைட் சிக்கன் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த லேஸ் பாக்கெட்லாம் வாங்கிச்சிருந்தேன். இந்த லேஸை பார்த்தாலே சாப்பிடாமல் இருக்க முடியுமா, இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், ஒரு பாக்கெட் எடுத்து வாயில் போட்டேன். ஸோ அதை போட்டுட்டு வாப்பாக்கு வந்து ஜூஸ் ரெடி பண்ணிட்டு வந்தோம். பொமகனால் ஜூஸ் இருந்துச்சா, சரி ஓகே, அதை வந்து வாப்பாக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் சில்லு நான் அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு இன்னொரு கப் இருந்துச்சு, அதில் நானும் குடிச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் நம்ம அந்த கோல்டன் ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் அந்த ரைஸ்க்கு மேலே. நம்ம லாஸ்ட்டில் ரைஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா மேலே சும்மா அப்படி ஒரு டெக்கரேஷன்ஸ்க்காக போடுறது, அதை சேர்த்து வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நெய்ச்சோறு செஞ்சு செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆனியன் ஃப்ரை மேலே கோல்டன் ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காடை சிக்கன் எல்லாமே வந்து தனித்தனி நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சாச்சு, பங்கு போட்டு வச்சாச்சு. எதுக்குன்னா இது வந்துட்டு நான் ஈவினிங் சொன்னேன்ல, லேஸ் ஃப்ரை சிக்கன் செய்கிறதுக்காக இந்த பீசஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஆக்சுவலி வந்து இது வந்து பிளான் கிடையாது, சடனாக நான் வந்து யோசித்தேன் சரி செய்யலாம். ஆக்சுவலி கொஞ்ச நாளாக நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் செய்யணும்னு, ஆனால் அதுக்கு வந்து டைம் வரல. அப்போ இன்னைக்கு வந்து காடையும் சிக்கனும் வாங்கியிருந்தாங்களா, ஸோ அதனால் அப்போ நான் அம்மா கிட்டே சொன்னேன், நீ ஒரு 6 to 7 பீசஸ் வந்து எடுத்து வச்சுக்கோ ஈவினிங் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபஸ்ட்டே பிளானிங்கில் இருந்ததுன்னா நம்ம வந்து லெக் பீஸ்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டு வாங்கியிருக்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தாங்க, சரின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிச்சிட்டேன். அப்புறம் என்ன,
சிக்கனு அதெல்லாம் தொட்டதுனால கை ஸ்மெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் வந்து ஜூஸ் குடிச்சேன். வாப்பா ஸோ வாப்பா வந்து நின்று ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கிட்ட. எப்பவுமே நான் இப்படிதான் செல்ஃபோன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது வந்து வந்து எட்டி எட்டி பார்த்து என்னை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து காரை ஃப்ரை பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா மசால்ஸ்லாம் வந்து போட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து காரை ஃப்ரை ரெசிபியோட ஷார்ட்ஸ் வந்து நான் சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, அதை பாருங்க. ஏன்னா சீரியஸாக வந்து டேஸ்ட் நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட் டேஸ்டில் தான் இருந்துச்சு. ஸோ நான் ரெசிபி ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் தான் மசாலெலாம் வந்து தடவினேன். எனக்கு இந்த மாதிரி சிக்கன்ஸில் வந்து மசால் தடவுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வேலை கொடுத்தாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வேன் உட்காந்து, ஏன்னா அது வந்து நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அப்புறம் வந்து நார்மல் சிக்கன்லையும் வந்து அந்த மாதிரி மசால்ஸ்லாம் தடவி வந்து வச்சாச்சு. இப்போ என்ன கை கழுவுறது தான் வேலை, ஏன்னா அது வந்து காந்தும் நான் லூசுத்தனமாக என்ன பண்ணுவேன், கண்ணிலெலாம் கொண்டு கை வைப்பேன். ஸோ அதனால வந்து நல்லா நீட்டாக சோப்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுவேன். ஆனாலும் கை வந்து எரிய தான் செய்யுது. அதே எங்கள் அம்மா கேட்பாங்க, ரொம்ப கஷ்டம்டா சாமி, நீ நீ இப்படிலாம் இருந்தேன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த கடலை கிட்ட அந்த கடலை விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன, இதை வந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அப்படி வச்சிடலாம் ஒரு சைடில். இதுதான் நெய்ச்சோறு ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆனதுக்கப்புறமா சொன்ன மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் மேலே. நான் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி நெய்ச்சோருக்கு அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதான் நெய்ச்சோருடைய ஃபைனல் லுக் பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலி நம்ம ரைஸோட அந்த ஆனியனும் வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் நெய்ச்சோறு செஞ்சீங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து காடை ஃப்ரை வந்து ஃப்ரை ஆகிட்டு இருந்தது. ஆக்சுவலி நான் கிட்ட போனேன், அது டப்புன்னு வெடிச்சிருச்சு. ஸோ வந்து கொஞ்சம் தள்ளி நின்று தான் நான் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் நார்மல் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அதை ஃப்ரை பண்ண நேரத்துலேருந்தே ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஆசையாக இருந்தது. ஏன்னா ஃப்ரை பண்ணியாச்சு, இதுக்கு மேலே லேட்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளேட்டை போட்டு ரைஸ்லாம் போட்டு எல்லாம் வச்சு அப்படி சிறப்பாக சாப்பிட்டோம். காடை மட்டும் இல்லை, காடை கூட பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் சிக்கனுமே, நார்மல் சிக்கன், காடை ஃப்ரை அண்ட் சிக்கன் கிரேவி அண்ட் ரைத்தா பாப்பட், இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு, ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ கைஸ் இப்போ வந்து ஈவினிங் டைம்ன்றதுனால ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக ஸ்நாக்ஸ்க்கு செய்யலாம்னு சொல்லி தான் வந்து KFC ஃப்ரைட் சிக்கன் ட்ரை பண்ணலான்னு சொல்லி எனக்கு ஒரு தாட் இருந்தது. அதெல்லாம் நான் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நானே யாரும் ஹெல்ப்பும் இல்லாமல் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு 6 பீசஸ் ஆஃப் சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்போக் வச்சு இப்படி இப்படி குத்திக்கலாம். ஆக்சுவலி நான் இது வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இது ட்ரை பண்ணலான்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு தாட் இருந்தது. அதான் ட்ரை பண்ண போகிறேன். அப்பா சிக்கன் கொலை பண்ணிக்கலாம். லெக் பீஸை குத்துறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது வந்து சிக்கன் பாப்கார்ன் மாதிரி குட்டியா இருக்கு. ஸோ சிக்கன் பாப்கார்ன் சொல்லிக்கலாம். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திரி போடுறாங்க. குத்துல மொத்தமா வெயில வந்து போல பண்ணிக்கலாம். மசால்ஸ் வந்து என்னெல்லாம் ஆக்சுவலி நான் ஆட் பண்றேன் அப்படின்னா சால்ட், பெப்பர், அப்புறம் கஸ்தூரி மேத்தி, அப்புறம் கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், இவ்வளோ தான். இதில் நீங்கள் ஆப்ஷனலாக நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அது ஆப்ஷனல் தான். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன். முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிக்கலாம் மசாலாவோட
இப்போ நம்ம இது வந்து ஒரு ஒரு 10 to 15 minutes நம்ம வந்து அப்படி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு சில்லி ஃப்ளேவருக்காக. அண்ட் ஆக்சுவலி இது வந்து ஸ்வீட் தான், ஆனால் அதில் வந்து சில்லி இமேஜ் போட்டிருக்கு, ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸ் அண்ட் சில்லி ஒரு ஸ்வீட்னஸ் வந்து இருக்குது. சரி ஓகே அப்படின்னு. ஆக்சுவலி என்னன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த லேஸ் பேக்கெட் வந்து காணாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து அந்த டொமேட்டோ ஃப்ளேவரில் இருந்த இன்னொன்று நான் வந்து சாப்பிட்டுட்டேன் முட்டாள்தனம். சரி ஓகே, நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. லேஸ் ரெடி ஆயிடுச்சு, முட்டை உரைச்சி ஊற்றிக்கலாம். கிராஸ் அவுட் போகுது. பின்ச் ஆஃப் சால்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒருக்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து முட்டையில் முக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 கால் பீஸும் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அது ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு சாம்பிள் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஃப்ரை பண்ணுறப்போவே ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு ஃப்ளேவரில் வந்தது. அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல கிறிஸ்பியாகவும் ஃப்ரை ஆகி வந்திருந்தது. ஆக்சுவலினா லேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் லேஸ் படாத மாதிரி இருக்குது, காரணம் வந்து லேஸ் கம்மியானது தான், அது எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். ஆனால் டேஸ்ட் வந்து ரியல் இட்ஸ் டூ குட், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ஹோம்மேட் லேஸ் ஃப்ரைட் சிக்கன் இஸ் அ பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்தது. லேஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தா இன்னும் கிறிஸ்பியாக நல்லா இருந்திருக்கும். அதாவது ஒரு பிராஸ்டட் சிக்கன் சாப்பிட்டா ஃபுல்லு கிறிஸ்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்திருக்கும். இல்லை கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஒரு சில இடத்துல, ஏன்னா அது அந்த இடத்துல லேஸ் வந்து படலை, ஆனால் லேஸ் கம்மியாக இருந்தனால. ஸோ மற்றபடி வந்து டேஸ்ட் எல்லாமே அடி டூலாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயுமே வாப்பா அம்மா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலி வாப்பா வந்து தூங்கிட்டாங்க நான் பண்ணுறப்போ. ஸோ எலும்பி நீயா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் முக்கியமாக சாஸ் வச்சு சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது. மயனஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதான் நெக்ஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி மைனஸ் கூட டிப் பண்ணி சாப்பிடணும் வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ என்னைக்காச்சும் பிராஸ்டட் சிக்கன் சாப்பிடணும்னு கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நானும் இனிமேல் இந்த மாதிரி தான் அடிக்கடி ட்ரை பண்ணி சாப்பிட்லான்னு ஒரு ஐடியில் இருக்கேன். ஸோ லெட்ஸ் சி, ஓகே இது மாதிரி நெக்ஸ்ட் வ்ளாக்ஸில் பார்க்கலாம். ஸோ அண்டில் டாட்டா, பாய் பாய், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.